புலால் மறுத்தல் அருமையான அதிகாரம். பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது சிலது ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. 2000 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் பெருமான் திருக்குறளில் அசைவ உணவுகள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த அதிகாரம் இப்போ தான் நானும் ரொம்ப டீப்பாக படிக்கிறேன். திருக்குறள் எழுதப்பட்ட காலகட்டத்திலேயே நிறைய பேர் அசைவ உணவுகள் சாப்பிட்ருப்பாங்க போல். அது மாதிரியே இப்போ இன்றைக்கி எப்படி நம்ம போய் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நிறையா இறைச்சி விற்பனையும் செய்திருப்பாங்க போல். ஏன்னா அதை பற்றியெல்லாம் இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ இந்த அதிகாரத்தோட சம்மரி பார்த்தா நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதே பெரிய ஹரம் மாதிரி சொல்கிறாரு. 1000 வேள்விகள் செய்து அடையும் பயனை விட இந்த மாதிரி அசைவ உணவுகள் சாப்பிடாமல் இருக்கிற பயனே பெருசு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஒரு வகையில் பார்க்கும்போது எப்படி மனித உயிரினத்துக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழறதுக்கு உரிமை இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களோ நம்மளோட ஃபேமிலிஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நானும் முன்னாடி நான் வெஜிடேரியன் நிறையா சாப்பிட்டேன் தான். பட் கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக எதுவும் சாப்பிட்றதில்ல. ஏன்னோ தோணுச்சு, அது நிறுத்தியாச்சு. அசைவ உணவுகள் சாப்பிட்றது சரி தப்புங்கிறது நம்ம அதை பற்றி நான் பெருசாக இங்கே சொல்ல வரல. பட் புலால் மறுக்கிறமோ இல்லையோ அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைக்கலாங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா அது நம்மோட உடல் நலத்துக்கும் நல்லது, உயிரினங்களுக்கும் ஒரு வகையில் நல்லது. எனக்கு தோன்றிய கருத்துக்களை இங்கே நான் சொல்லியிருக்கேன். எதுவும் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். உங்கள் தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. பாட்டு கேட்கலாமா? கற்குத்தான் பிரிது ஊனுன்பான் எங்கனம் ஆளும் அருள். பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. தன் ஊன் பெருக்கற்குத்தான் பிரிது ஊனுன்பான் எங்கனம் ஆளும் அருள். படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வும் திணல். உண்ணாமை உள்ளது உயிர் நிலை உண்ணு அண்ணாத்தல் செய்யாது அலறு. திணல் பொருட்டால் கொல்லாது உலகு எனின் யாரும் விளை பொருட்டால் உன் தருவாரில். தன் ஊன் பெருக்கற்குத்தான் பிரிது ஊனுன்பான் எங்கனம் ஆளும் அருள். பிரிதொன்றன் புண் அது உணர்வார் பெறின் செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன் அவிசொறிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். கற்குத்தான் பிரிது ஊனுன்பான் எங்கனம் ஆளும் அருள். பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு.